அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பயம் கவலை ஏன் ஏற்படுகின்றது என்பதையும், அந்த பயத்தையும் கவலையும் போக்குவதற்கு என்ன வழி என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஏழை குடும்பத்தை சேர்ந்த விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள். அந்த விவசாயி சம்பாதிக்கும் பணம் அன்றாட சாப்பாட்டிற்கே சரியாக இருந்தது. பணத்தை சிறிது கூட மிச்சம் பிடிக்க முடியவில்லை. நாட்களும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. காலங்கள்தான் வேகமாக ஓடியதே தவிர அந்த விவசாயியின் வாழ்க்கை நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து மிகவும் கவலைப்பட்டான் விவசாயி. பணம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்திற்கும் நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து வைக்கலாம்னா ஒன்றுமே பண்ண முடியலையே. ஏதோ நான் இப்போ வேலைக்கு போகிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூலி வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கேன். என் குடும்பம் மூணு வேளை சாப்பிடுது, ஏதோ வண்டி ஓடுது. ஒரு வேளை நான் இறந்து போயிட்டா, நான் இல்லைனா, என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியலனா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிடுறது என்று மிகவும் பலவீனமாக யோசிக்க தொடங்கிவிட்டான் அந்த விவசாயி. அவனது இந்த கவலையும் பயமும் அவனது உடலை உலுக்கியது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தான் அந்த விவசாயி. ஒரு கட்டத்தில் அவனால் கூலி வேலைகளை சரியாக செய்ய முடியவில்லை. தனது நிலைமை மோசமாக வருவதை உணர்ந்த விவசாயி மிகவும் வருந்தினான். இதிலிருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து அவன் அந்த ஊர் கோவில் ஒன்றின் அருகே வசிக்கும் ஒரு துறவியை பார்த்து தனது பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென முடிவெடுத்தான். அதன்படி துறவியை காண மறுநாள் அவரது குடிலுக்கு சென்றான். அவரை பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு தனது குடும்ப சூழ்நிலையும் வறுமையையும் எடுத்து கூறி, நான் இல்லை என்றால் எனது குடும்பம் என்ன ஆவது? என்னிடம் பணமும் இல்லை, சேமித்து வைக்கவும் முடியவில்லை. ஐயா, இந்த நிலைமையை நினைத்து எனக்கு கவலை அதிகமாகிவிட்டது. எனக்கு தாங்கள்தான் நல்ல ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். துறவியும் அவன் சொல்வதை கேட்டும் அவனை பார்த்தும் அவனது பிரச்சனை என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டார். பிறகு அவனிடம், தம்பி, நான் இப்போது சொல்வதை கேட்டு அதன்படி செய், உனக்கு ஒரு உண்மை புரியும். சரி, இப்போது இந்த ஊரில் உள்ள சிதம்பரம் என்ற பணக்காரர் வணிகர் வீட்டிற்கு சென்று நான் பார்க்க சொன்னதாக சொல். அவர் உனக்கு கொஞ்சம் பணம் தருவார். அதை வாங்கி கொண்டு உனது வீட்டிற்கு சென்று உனது மனைவியிடம் தந்து 5 நாட்களுக்கு சாப்பாட்டு செலவிற்கு வச்சுக்க சொல்லிவிட்டு நான் வெளியூர் ஒன்றிற்கு ஒரு முக்கியமான வேலையாக செல்கிறேன், வருவதற்கு 5 நாட்கள் ஆகும் என்று கூறிவிட்டு நேராக எனது குடிலுக்கு வந்துவிடு, மற்றதை பிறகு சொல்கிறேன் என்றார். துறவி கூறியதை கேட்ட அந்த விவசாயிக்கோ ஒன்றுமே புரியவில்லை. இருந்தாலும் அவர் கூறியபடியே அந்த பணக்காரர் வீட்டிற்கு சென்று பணத்தை வாங்கி கொண்டு தனது வீட்டிற்கு சென்றான். அங்கு மனைவியிடம் பணத்தை கொடுத்து விட்டு அந்த துறவி கூறியது போல, நான் 5 நாட்கள் கழித்து தான் வருவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி துறவியின் ஆசிரமத்திற்கு சென்றான். பிறகு துறவி அவனிடம், தம்பி, 5 நாட்கள் நீ இந்த ஆசிரமத்திலேயே தங்கிக்கொள், இங்குள்ள தோட்டத்தில் இருக்கும் வேலைகளையெல்லாம் பார்த்துக்கொள் என்றார். அவனுக்கோ என்ன, துறவி இதையெல்லாம் எதற்கு செய்ய சொல்கிறார் என்று ஒன்றுமே புரியவில்லை. அவனும் அதன்படியே 5 நாட்கள் அங்கேயே தங்கினான். பிறகு 6வது நாளும் வந்தது. அவன் துறவியிடம், ஐயா, எனது பிரச்சனைக்கு நல்ல ஒரு வழியை காண்பிப்பீர்கள் என்று உங்களிடம் வந்தேன். ஆனால் தாங்களோ மேலும் எனது பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். 5 நாட்கள் முடிந்துவிட்டது. நான் எனது குடும்பத்திற்கு கொடுத்த பணமும் தீர்ந்து இருக்கும். இன்றைக்கு அவர்களது சாப்பாட்டிற்கு பணம் இல்லாமல் இருக்கும். அவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். நான் உடனே சென்றாக வேண்டும் என்றான். அதற்கு துறவி சிரித்து கொண்டே, தம்பி, உனது பிரச்சனையை நான் நிச்சயமாக சரி செய்து வைப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. இன்னும் 3 நாட்கள் கழித்து நாம் இருவருமே உனது வீட்டிற்கு செல்வோம் என்றார். அதற்கு விவசாயியும், சரி ஐயா, நான் உங்களை நம்புகிறேன் என்றான். பிறகு 3 நாட்கள் கழித்து துறவி அவனை அழைத்து கொண்டு அவனது வீட்டிற்கு அருகில் சென்று அவனது குடும்பத்திற்கு யாருக்கும் தெரியாமல் நின்று கொண்டு அவர்களை கவனித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவனது மனைவி, 5 நாட்களில் வந்துவிடுவேன் என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் இன்னும் வீடு திரும்பவில்லை.
நான் என்ன செய்வேன்? பணம் வேறு கையில் இல்லை. 2 நாட்களாக சாப்பிடாமல் பிள்ளைகளும் பட்டினியாக கிடக்கிறார்கள். அவருக்கு என்ன ஆயிற்று என்று கூட தெரியவில்லையே. நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டிருந்தாள். அதை பார்த்த விவசாயி மிகவும் வருத்தப்பட்டான். துறவியோ அவனை சமாதானப்படுத்தி குடிலுக்கு அழைத்து சென்று விட்டார். பிறகு 1 வாரம் கழித்து முன்பு மாதிரியே துறவி விவசாயி அழைத்து கொண்டு அவனது வீட்டின் அருகே இருந்து அவனது குடும்பத்தை கவனித்தார்கள். அப்போது அந்த விவசாயின் மனைவி தோட்ட வேலைகளை செய்து கொண்டும் கூலி வேலைகளை செய்து கொண்டும் தனது குடும்பத்தை பார்த்து கொண்டாள். அவர்கள் 3 வேளையும் நன்றாக சாப்பிட்டு வந்தார்கள். அவ்வப்போது அவனது மனைவி கணவனான விவசாயியை நினைத்து கவலைப்பட்டதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பிறகு துறவி விவசாயியை அழைத்து கொண்டு தனது குடிலுக்கு திரும்பினார். பிறகு 3 மாதங்கள் கழித்து துறவி விவசாயியை அழைத்து கொண்டு முன்பு போல வீட்டின் அருகே நின்று குடும்பத்தை கவனித்தார்கள். இப்போது அவனது மனைவியும் பிள்ளைகளும் 3 வேளை உணவை உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அவனது மனைவி விவசாய நிலத்தில் பயிர் போட்டிருந்தாள். இந்த வருடம் பயிர் நன்கு விளைந்து மகசூல் அதிகமாக இருந்தது. அதனால் லாபம் அதிகமாக கிடைத்தது. இப்போது அவனது மனைவியும் பிள்ளைகளும் அந்த விவசாயியை அடிக்கடி நினைக்கவில்லை. அதிகமாக கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தார்கள். அதை பார்த்த விவசாயிக்கு ஆச்சரியமாகவும் ஏதோ ஒன்றை அவன் உணர்ந்தது போலவும் இருந்தது. பிறகு துறவி அவனை அழைத்து கொண்டு குடிலுக்கு திரும்பினார். பிறகு அவனிடம், தம்பி, 3 முறை உனது குடும்பத்தை நாம் சென்று பார்த்து வந்தோம். இப்போது உனக்கு ஒரு உண்மை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று உனது குடும்பத்தை பார்த்தாயே, உனது மனைவியும் குழந்தைகளும் 3 வேளை உணவை உண்டு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். நீ இல்லை என்பதற்காக அவர்கள் சாப்பிட முடியாமல் போய்விட்டார்களா, இல்லை வாழ முடியாமல் ஆகிவிட்டதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதலில் நீ இல்லாத சில நாட்கள் கஷ்டப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள், கவலை அடைந்தார்கள். பிறகு சில நாட்களில் அடுத்தது என்ன செய்வது, சாப்பிட என்ன செய்வது, குடும்பத்தை நடத்த என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் உனது மனைவி. அதனால் அவர்களால் 3 வேளை சாப்பிட முடிந்தது, வாழ்க்கையை நடத்த முடிந்தது. இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை படைத்த இறைவனுக்கு அந்த உயிர்கள் வாழ என்ன செய்ய வேண்டும் என்பது நன்கு தெரியும். எனவே நீ இல்லை என்றால் உனது குடும்பம் வாழ முடியாது, அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேவையில்லாமல் கவலைப்படாதே, பயப்படாதே. நீ அப்படி இதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டால் உனது உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இல்லாமல் போய்விடும். உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் இன்னும் மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும். எனவே எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று பாரத்தை இறைவன் மேல் போட்டுவிட்டு உனது கடமை என்னவோ அதை சரியாக செய், எல்லாம் நன்றாக நடக்கும் என்று கூறினார். அதை கேட்ட விவசாயிக்கும் பயம் அகன்று நம்பிக்கை பிறந்தது. இந்த கதையில் வருவது போல எனக்கு இப்படி ஆகிவிடுமோ, எனது வாழ்க்கை அப்படி ஆகிவிடுமோ என்று தேவையில்லாமல் கவலைப்படவோ பயப்படவோ கூடாது. நடக்காத ஒன்றை பற்றி நினைத்து நினைத்து கவலைப்படுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எனவே நடப்பது எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல் என்று மன நிம்மதியுடன், மகிழ்ச்சியுடன், மன திருப்தியுடன் வாழ வேண்டும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.